ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜெனரல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி இஸ் அட் நம்பர் 4 இன் ஓடிஐ வேர்ல்டு கப். ஸோ டோட்டலாக இதை சொன்னது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவிசாஸ்திரி. ஸோ ரவிசாஸ்திரியை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக அவர் தான் வந்து நம்மளுடைய இந்தியன் டீமோட ஃபார்மர் கோச். ஸோ விராட்டன் நம்மளுடைய ரவிசாஸ்திரியரா அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்பர் 4ல வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ நம்பர் 4ல என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு தனியான ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து பிண்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து அதை பாருங்கள். ஸோ இப்போது அதாவது வந்துட்டு அந்த இடத்துல யாரெல்லாம் வச்சு செக் பண்ணியிருக்கிறாங்க, என்னெல்லாம் வந்து லெவலில் வந்துட்டு அந்த நம்பர் 4 ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஒரு சின்ன ஷார்ட் நோட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு இத்தனை பேர் அந்த நம்பர் 4 அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே செட் ஆகிருக்கிறாங்க, செட் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து நம்மளோட சுப்மன் கில்ல மட்டும் நம்ம இது வரைக்கும் நம்பர் 4 டெஸ்ட் பண்ணவே இல்லை. மற்ற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு, ஆல்ரெடி நம்பர் 4ல ஆடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் கன்சிஸ்டண்ட்டாக இன்ஜுரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே இருந்திருக்காது. இப்போ அவங்க இன்ஜுரியோடு இருக்கிறதுனால நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ ரொம்பவே வந்து பேக் பண்ணி பார்த்தாங்க, அது ஒர்க் ஆகலை. இப்போ ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்பர் 4 அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விராட் கோலி அந்த நம்பர் 4ல 1767 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு, அட் த ஆவரேஜ் ஆஃப் 55.21. அண்ட் அவருக்கு வந்துட்டு எப்பவுமே அந்த நம்பர் 4 அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அவர் வேறு லெவலில் வந்து விளாடுவார்னு. பட் டெஸ்ட் அப்படிங்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்பர் 4ல தான் ஆடி இருக்கிறாரு. ஸோ அதே வந்து ஓடிஐ, அதாவது வந்து நம்பர் 3க்கும் நம்பர் 4க்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக விராட் கோலி இதை அடாப்ட் பண்ணி ஆடுவார். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப புரியல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விராட் கோலி வந்து நம்பர் 4 ஆடுறாருன்னா நம்பர் 3 யார் ஆடுறா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா டக்குன்னு கோலி வருவார். பட் சூரியகுமார் யாதவையே நம்பர் 3க்கு ப்ரொமோட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஐடியாலஜி எனக்கு தோணுது. ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிற செட்டிலாகல, T20 சைடில் அவர் வந்து நிறைய டைம் வந்து நம்பர் 3ல வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து சூரியகுமார் யாதவை நம்பர் 3க்கு கொண்டு வரலாமா, இல்லை அந்த நம்பர் 3ல வேறு யாரையாவது இறக்கிட்டு நம்ம நம்பர் 4க்கு விராட் கோலியை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு இப்போ எல்லாரையும் தள்ளியிருக்கிறார் ரவிசாஸ்திரி. ஸோ ரவிசாஸ்திரி சொல்லியிருக்கிற மாதிரி நம்பர் 4ல விராட் கோலி விளாண்டா கண்டிப்பாக அது இந்தியன் டீமுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ப்ராப்ளம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து விராட். ஏன்னா வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிற டைமில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமோட நம்ம வேர்ல்டு கப்புக்கு போகாமல் அதுக்கான சொல்யூஷனோட போனோம்னா இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய தாட் ப்ராசஸாக இருக்குது. இப்போ ரவிசாஸ்திரி சொன்ன மாதிரி நம்பர் 4ல விராட் கோலி வேணாண்டா கண்டிப்பாக வந்துட்டு அது செமையாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்மளுடைய அந்த விராட் கோலியோட பீக் ஃபார்மில் எல்லாமே கரெக்டாக நடக்கணும்னு எனக்கு தோணுது. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.